ரைட். இன்னைக்கு நாங்கள் மின்காந்த தூண்டல் என்ற செக்ஷனை பார்ப்போம். இது முந்தி காந்தப்புலத்துக்கு தான் இருந்தது, இப்போ அதுக்கு என்ன ஓட்ட மின்னியலோட சேர்த்து கொண்டு வந்து போட்டிருக்கு இந்த செக்ஷனை. மற்றபடி அதே சிலபஸ் தரப்படியே. இது என்ன விஷயம்டா, ஒரு ஒரு சுருள் அல்லது ஒரு ஒரு கம்பி ஒன்று அசையக்க, காந்தப்புலத்துக்கு அசையக்க அல்லது அந்த கம்பியோ சுருளோ நிலையா இருக்க அது சூட ஒரு காந்த புலத்துல ஒரு மாற்றம் ஏற்படுமா இருந்தா அந்த கடத்தி கொடுக்க ஒரு மின்னியக விசை ஒன்று தூண்டப்படும். அதாவது அது நாங்கள் ஒரு பேட்டரி மாதிரி ஒரு மின் முதல் மாதிரி ஒரு பயன்படுத்தலாம். அந்த விஷயத்தை பற்றி தான் இதுல நாங்கள் பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன தியரி தான் இருந்திருக்க சின்ன செக்ஷன் ஒன்று. சில ஒரு நீங்க சின்ன பிள்ளையில சில விஷயங்கள் செய்திருப்பீங்க. ஒரு ஆணியில கம்பியை நிரம்பத்திரம் சுத்தி போட்டு, சப்பு கம்பியை காவல்கிட்ட சப்பு கம்பி வெள்ளி கம்பி நிரம்பத்திரம் சுத்திட்டு அதை ஒரு பேட்டரியில தொடுத்து கனெக்ட் பண்ணி போட்டு எடுக்க, உங்களோட கையை முட்டின மாதிரி இருக்க உரிமை கனெக்ட் பண்ணி போட்டு எடுக்க கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சாதாரணமாக 1.5 வோல்டேஜ் பேட்டரி தான் நாங்கள் அது அதுல நாங்கள் ரெண்டு கையை அந்த பேட்டரியில் ரெண்டு பக்கம் முட்டைக்கு அப்படி ஒன்றும் கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அப்படி ஒரு கம்பி சுருளுக்கு கொடுத்து போட்டு எடுக்க தொடுகவே இந்த விடுவடைக்க தக்கன கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில விட நீங்கள் அனுபவப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டீங்க. அப்போ அது என்னென்று அந்த செயற்பாடு நடக்குது அதுல எல்லாம் அப்படி படிக்கிற தர எங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கு. சும்மா சில செயற்பாடுகளை பார்ப்போம். ஒரு கம்பி சுருள் உண்டு, அதுக்கு ஒரு குறுக்கே ஒரு மின் கும்பல் உண்டு நினைச்சிருக்கிறேன். இப்ப நான் ஒரு காந்தம் உண்டு அசைக்கிறேன், அசைக்க என்ன நடக்குது என்றதை பற்றி பார்ப்போம். இப்படி டவுட் இல்லைன்னா அந்த கேட்கலாம். இதுதான் காந்த விசை கோடுகளை காட்டியிருக்கிறேன். இந்த காந்தத்தை நான் அசைக்க இந்த சுருளோட இணைகிற காந்த பாயத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இப்ப இந்த காந்தத்தை நம்ம ஒரு அச்சு வழியை வச்சு காட்டுறேன். முதல்ல எல்லா தூரம் இருக்குது வெப்பம். அப்ப தூரம் இருக்க ஒப்பீட்டு அளவுல இதோட இணைகிற காந்த பாயம் குறைவா இருக்க போகுது. எல்லா கிட்ட வரைக்க சுருளோட இணைகிற காந்த பாயம் ஒப்பீட்டு அளவுல உயர்வா இருக்கு. இப்போ நான் சில செயற்பாடுகள் நான் செய்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளிய ஒரு வோல்ட் மீட்டரை நினைச்சு விடுவோம். இதில் நான் இங்கே செய்ய இங்கே அழுத்த ஒருபாடுகள் இந்த மாதிரி மாறுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒன்று அவதான் நீங்கள் என்னென்னா ஒன்று பல்பில் நோம்லாவே இது எரியதாக தெரியும். இதில் இங்கே திரும்ப நம்பரும் அடுத்த இது சென்ட சீரோ கெலனோமீட்டரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்தியாவில் சைட்டா இந்தியாவில் சைட்டாட்டது அப்போ அதையும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நான் இங்கே வட முனைவே இந்த சுழனை கொண்டாடுறேன். இந்த இதை அவதானிக்கணும். பாருங்க கிட்ட வரைக்க திரும்ப நிலை கூட வந்தது திருப்பிக் கொண்டாடுறேன். திசையும் எதிரெதிரா இதோ மாறுது. நான் இதுலயே ஒரு சின்ன இடத்துக்கு தான் நான் அசைக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்பீட் அசைக்கிறேன். ஒரு கா ஸ்லோவாகவும் ஒரு கா ஸ்பீடாகவும் அசைக்கிறேன். இப்ப பாருங்க என்ன நடக்குது. ஸ்லோவா அசைக்கிறேன், இப்ப ஸ்பீட் அசைக்கிறேன். ஸ்லோவா கொண்டாடுறேன். ஸ்பீடா கொண்டு போய்க்க இங்க கொஞ்சம் திரும்ப ஒப்பீட்டு அளவுல கூட வருது. அப்ப காந்த பாயம் மாற்றம் மட்டும் இல்லை, அது எவ்வளவு குயிக்கா மாறுதுன்றது இங்க தூண்டப்பட்ட மின் இயக்க விசையை தீர்மானிக்க போற விஷயம். திருப்பியும் பாருங்க முதல் நினைச்சிடவா அசைக்கிறேன். இத
கொண்டு வந்து அதே இது நான் இப்போ ஸ்பீட்டாக கொண்டு போகிறேன் பீட்டுக்கு ஸ்பீட்டாக கொண்டு போய் ஏதோ வித்தியாசம் ஒப்பீட்டு அளவில் கூட வருது. அப்போ குறிப்பிட்டளவு காந்த பாயம் மாற்றம் விதைக்க கூட அதனோட உணவு குயிக்காக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறானோ அப்போ தூண்டப்பட்ட மின்னி கேப்ஸை ஒப்பீட்டு அளவில் அங்கே அதிகமாக இருக்குது. தூண்டப்பட்ட மின்னிகள் காந்த பாய மாற்றத்துல மட்டுமில்ல மாற்ற வீதத்திலையும் தங்கி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். நான் நோக்கி முதல் வடமுனைவை கொண்டாரன் திரும்ப லங்காளி வளம் இருக்கேன்னு பார்ப்போம். இஞ்சாலி வளம் திரும்பி போறது அதே இது இஞ்சாலி பின்பக்கமா திரும்பி கொண்டு போறேன் அது என்ன எதிராக இருக்கு. அப்ப இது இந்த மாற்றத்தின் திசைக்கு ஏற்ற மாதிரி அதாவது பாயம் அதிகரிக்குதா குறையுதான்றதுக்கு ஏற்ற மாதிரியே மிஞ்சியப்ப திசை மாறப்போகுது. அடுத்த இந்த சுருளின் எண்ணிக்கையை மாத்தி பார்ப்போம் இந்த மாதிரி. அதுக்கு நான் இதுலயே இந்த அச்சு வழியே இல்லாம கொஞ்சம் இப்படி தள்ளி பார்ப்போம். இதை நான் இப்படி அசைச்சா என்ன மாதிரி நடக்கும் நினைக்கிறீங்க? மாற்றம் பெருமா பெறாதா? அப்பவும் இதை மாற்ற விடுங்க. நான் உப்புட்டு அளவில் குறைய வரப்போகுது அச்சு வழியே கூட இது மிரத்தாம போது நான் உப்புட்டு அளவில் குறைய வரப்போகுது வருகுது. ஆனா அச்சு வழியே கொண்டு போய் இருந்த அளவு வெளியே இருக்க கொஞ்சம் மின்ன நிலை கூட இருக்குது. இப்ப சுருள எண்ணிக்கையை மாத்தி பார்ப்போம் மின்ன மாதிரி. தோண்டு வேக எப்படி இருந்தது இங்க பார்ப்போம். ஒரு தடத்துக்கு நான் அந்த குறிப்பிட்ட காந்த பாய மாற்ற வீதத்தை ஏற்படுத்தி தூண்டப்பட்ட மின்னியை ஒரு விஎன்ல இது ஒரு பத்து தடம் இருக்கேன்னா நான் பத்து பேட்டரியை தொடர அணைச்சுப்பேன். அப்ப அதுதான் நாங்க சொல்லுண்ட எண்ணிக்கையில தங்கி இருக்கிற விஷயம். மற்றபடி மிச்ச விஷயம் எல்லாம் ஒன்றுதான். ஒரு இதுக்கு தூண்டப்பட்ட விஷயம் என்ன அடுத்ததுக்கு மிரப்போகுது அவ்வளவும் என்ன தொடராக இருக்குது. அப்ப ஒரு சொல்லுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வீதத்துல காந்த பாய மாற்றி வீதத்தை ஏற்படுத்த ஒரு வோல்டேஜ் தூண்டப்பட்டிருக்கு மாதிரிதா அப்படி இருபது டேர்ன்ஸ் இருக்கு மாதிரிதா இன்டூ இருபது வோல்டேஜ் தங்க வரப்போகுது. அப்ப அதுதான் நாங்க விஷயம் தடங்கள் எண்ணிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதுதான் தியரியில பாக்கணும். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இந்த மின்னேக விசை திசை பாக்குறதே நான் இத அசைக்கிஞ்சாலி வளம் போகுது இஞ்சாலி வளம் வேணும். அப்ப ஏதோ திசை ஒரு விஷயம் இருக்க போகுது. மற்றது நான் ஏதோ ஒரு இருக்கேற்ற மாதிரி இப்ப நான் என்ன அது குறைவா மாறுது கூட மாறுது. அப்ப கருமன்ல ஏதோ கணிக்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது. அப்ப நாங்கள் இங்க திசையை பாக்குறது இந்த மாதிரியான விஷயம் பார்க்க போறோம். கருமனை பாக்குறது இந்த மாதிரியான விஷயம் பார்க்க போறோம். ஒரு சின்ன தியரி செக்ஷன் இது பார்ப்போம். வெப்ப தூண்டப்படும் என்னன்னா என்ன காந்தப்புலத்துல ஒரு கடத்தி அசைவோணும். அது மிக பொருத்தமான விதத்துல அசைவோணும். அதாவது நாங்க இப்ப ஒரு கடத்தி இருப்போம். இந்த இடத்துல காந்தப்புலம் வந்து இப்படி இருக்கன்னு வைப்போம் காந்தப்புலம். அப்ப இப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த கடத்தி என்னான்னு பிடிச்சு இப்படி அசைக்கிறதால அங்க எதுவுமே தூண்டப்படாது. உண்மையா கடத்தி அதாவது இந்த கடத்தி அன்னைக்கு நாங்கள் இந்த முனைவுக்கும் இந்த முனைவுக்கும் இடையில ஒரு மின்னிகிப்ஸ் தூண்டப்பட்டதை ஒப்பிட்ட அளவில் அது ஒரு பெரிய பெருமதி வேறு. இதுலயே நான் ஒரு மேலையும் கிளையும் பண்ணப்ப பொதுவாக கதைக்கிறையில அப்ப நாங்க எதிரே இறந்ததுக்கு இடையில பொதுவாக கதைக்கிறேன். நாங்க அப்ப எதிரே இறந்ததுக்கு இடையில தூண்டப்பட உண்மையா இருந்தா இந்த கடத்தி அசைகிற திசை காந்தப்புலம் இந்த மூன்றும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கணும். அட்லீஸ்ட் செங்குத்தான கூறாவது இருக்கணும். இப்ப இருந்தா தான் நாங்க தூண்டப்பட்ட மின்னியக விசையை பற்றி நாங்க கதைக்கிறோம். அப்ப இந்த கேஸ்ல நான் கதைக்கிறதுல அர்த்தம் இல்லையே
இந்த கடத்தியும் காந்தப்புலமும் சமாந்திரமா இருக்குது. அப்ப இது ஒரு அர்த்தம் இல்லை. அதாவது இந்த கேஸ்ல தூண்டவே படாதன்ற கதை இல்லை. இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையிலே அங்க தூண்டப்படாது. அப்ப அர்த்தமில்லா விஷயம். அப்ப பொதுவா காந்தப்புலம், அப்ப மூணு செங்குத்தாக இருக்கணும்னா என்ன, காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்கணும் அல்லது வழி நோக்கி இருக்கணும். உள்நோக்கி காந்த பாய எடுத்து இருக்கிற சந்தர்ப்பத்தில் உள்நோக்கி ஒரு கூறு, இப்ப இந்த கேஸ்ல வந்து உள்நோக்கி ஒரு கூறு இருந்தாலும் ஓகே, இதுக்கு மேல இருந்தா இந்த புட்டினாசை கேக்க இந்த ரெண்டு அந்தத்துக்கு மேல ஒரு மின்னிய கேப்சி வந்து தூண்டப்படும். அப்ப இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம், அந்த மின்னிய கேப்சி என்ன பெர்மனன்ட் பாக்குறது, மின்னிய கேப்சி என்னைக்கு என்ன, இப்ப நாங்க ஒரு பேட்டரி கேட்க அது இந்தியாவில சைட் பிளஸ்ஸா இருக்கலாம், இந்தியாவில சைட் மைனஸா இருக்கலாம், அல்லது மாறியும் இருக்கலாம். அப்ப அதை என்ன விஷயம்ன்றதை பற்றி பார்க்க போறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயம் இங்க நாங்க பார்க்க போறோம். அப்ப ஒரு காந்தப்புலத்துக்கு ஒரு கடத்தி அசையணும், அல்லது அந்த கடத்திய சூழ ஒரு காந்தப்புலத்துல மாற்றம் ஏற்படணும். கடத்திய சூழ காந்தப்புலத்துல மாற்றம் ஏற்படுறதா நான் இப்ப இந்த காந்தத்தை அசைச்சு காட்டினேன். அப்படி இருக்குமே இருந்தா அந்த முனைவுகளுக்கிடையில ஒரு மின்னிய கப்சி வந்து தூண்டப்படும். அப்ப இது நோம்பலா ஒரு மோட்டார் ஒன்று இயங்குறது, மோட்டார் வந்து மேலோட்டம் பார்த்தா எங்களுக்கு அது காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி நாங்க கரண்டை கொடுக்கறதால அசையுது. அப்ப நீங்க காந்தப்புறத்துல தொடக்கத்துல நீங்க படிச்ச விஷயம் அடிப்படை, இவ்வளவு காந்தப்பா இடத்தி உள்ள பிரதேசத்துக்கு ஒரு கடத்தில இவ்வளவு மின்னோட்டம் பண்ண இந்த விசதாக்கம் என்னபடியா அதுல இவ்வளவு முறுக்கம் வருதுன்றது ஸ்டார்டிங் தான் மோட்டருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா மோட்டர்ல தனிய அந்த கடந்த குறுக்கேக்கு அங்க விசை வந்து இயங்குற மட்டும் இல்லை, இயங்க ஆரம்பிக்க காந்தப்புலத்துக்கு கடத்தி இயங்குது, அங்க திருப்பி எப்போ மின்னியக்க விசையோட தூண்டப்பட்ட போகுது, அதை நாங்கள் பின் மின்னியக்க விசைன்னு சொல்றாங்க. அப்ப அதில் சேர்த்து பார்க்க உண்மையான மோட்டர் இயக்கத்தை பூரணமா அங்க புலங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த மோட்டார் வந்து உங்களுக்கு காந்தப்புலத்துல சும்மா மேலோட்டமா போட்டுக்கிட்டு இருக்கு தான் சில மோட்டார் இருக்கு, மின் மோட்டாரும் அது உண்மையான மின்காந்த தூண்டலும் படிக்கதான் அது பூரணமா விளங்கக்கூடியதா இருக்கு. அப்ப மோட்டர் டைனமோ மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் இதுகளெல்லாம் நாங்கள் இந்த செக்ஷன் படிக்கிறதால என்ன நடக்குதுன்றத விளங்கக்கூடியதா இருக்கும். இது என்ன மேக்னட்டிக் டேமிங் சிஸ்டம் அண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படவே இல்லையோ ஒருத்தரும். சரி, இந்த லேப்ல இருக்கிற 3B மெலன்ஸ் 4B மெலன்ஸ்கள் எல்லாம் ஒரு அலுமினிய தகடும் அதுல சுத்தி ஏதோ காந்தம் இருக்கும். இந்த பார்த்தது இல்லையோ ஒரு சத்தத்தையும் காண ஒருத்தரும். இப்ப மேலோட்டமா சொல்றேன், பிறகு நான் படிச்சு முடிக்க விளக்கமா சொல்றேன். மேலா 3B பேலன்ஸ் 4B பேலன்ஸ் அதுகள்ல உராய்வு அங்க இயன்றவரை குறைச்சாதான் என்ன அங்க வலு குறைவா இருக்கு. ஆனா உராய்வை நல்லா குறைக்க அந்த பாயிண்டர் வந்து ஓய்வுக்கு வர்றது கர நேரம் எடுக்கும். அப்ப நாங்க ரீடிங் எடுக்கிறது கர நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அதை குறைக்கிறது அல்லது இதுல இயங்க சுருள் கர்ப்பணமானியில பார்த்தமே இருந்தா அங்கேயும் இதே விளைச்சிருந்தேன் அந்த பாயிண்டர் அது அல்லது சுருள் திரும்பி சுருளோட பாயிண்டர் நிலையா இணைச்சிருக்குது. உண்மையா காந்தப்புலத்துக்கு நாங்க கரண்டை கொடுக்க அந்த சுருள் திரும்புது, அது போய் குறிப்பிட்ட இடத்துல ஓய்வுக்கு உண்மையா வேற அதாவது அலைய போகுது. ஏன் ஒரு தேறிய முறுக்கம் இருக்கிறதால அது அசைஞ்சு ஒன்று போகுது. உண்மையா நாங்கள் அந்த ஓய்வுக்கு வர்ற கணிப்புற இடத்துல அங்கே தேறிய முறுக்கம் பூச்சியம் விளையல் முறுக்கம் அதுவரையும் என்ன அது கோண ஆர்மோட இயங்கின வழியா ஒரு கோண உந்தம் இருக்க போகுது. அப்ப கோண உந்தம் இருக்க அந்த சுருள் அந்த நிலையில வந்து ஓய்வுக்கு வர வண்டி இல்லையா, அது தொடர்ந்து அங்கால இயங்க போகும். அப்ப உண்மையா அலைஞ்சுதான் ஓய்வுக்கு வரும். சாதாரணமா ஸ்கூல்ல இருக்கிற MBA மீட்டர் வோல்ட் மீட்டர் பாத்தீங்களா இருந்தா பாயிண்டர் போய் டக்கு நாங்க ஓய்வுக்கு வரும், அது கொஞ்சம் அலைஞ்சுதான் நாங்க ஓய்வுக்கு வரும். இந்த விஷயத்த குறைக்கிறதுக்கு இங்க இந்த மேக்னட்டிக் டைமிங் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்படுறது. அப்ப இந்த இயங்க சுருள் கல்வன மாநில நீங்க தியரி படிக்க படிச்சிருப்பீங்க, அந்த
செவ்வடிவ சுருள் வந்து அலுமினிய சட்டம் ஒன்றில் பொருத்தமான அடிப்படைய அலுமினிய சட்டம் ஒன்றில் சுத்தப்பட்டு கண்டு படிச்சிருப்பீங்க. அது ஒரு காவலி சட்டத்தில் சுற்றுல அலுமினிய சட்டத்திலாம் சுற்றுறது. அது வந்து இந்த டேம்பிங் ஃபோர்ஸை கொடுக்கறதுக்காக, தணிப்பு விசையை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிற விசையம். தெரியும் தமிழில் தணிப்பு விசைன்னு சொல்கிற அந்த விசையம் டேம்பிங் ஃபோர்ஸை. அதே மாதிரி இந்த 3 பீம் பேலன்ஸ், 4 பீம் பேலன்ஸ் அதுகள்லையும் இதால் என்ன மாதிரின்னா அங்கே நிலையான காந்தம் இருக்குது. அப்போ இந்த காட்டி இயங்கிக்க அப்படி அதுக்கு கீழே அப்படி ஒரு பெரிய ஒரு அலுமினிய தகடு ஒன்று இருக்கும். அந்த தகடு இந்த காந்தப்புலத்துக்கு இயங்குற மாதிரி தான் அந்த செட்டப் இருக்கும். அப்போ அது வந்து என்ன, காந்தப்புலத்துக்கு ஒரு கடத்தி இயங்கினா அங்கே மின்னிய கேசை தூண்டப்பட போகுது. அங்கே சுற்று பூர்ணமாக இருந்தால் மின்னோட்டம் ஓடப்போகுது. அப்படியேப்பட்ட மின்னோட்டம் சொல்கிறது அங்கே வந்து இது ஏடி கரண்ட்னு சொல்கிற சுழிப்பு ஓட்டம்னு சொல்கிறது. ஒரு ஏடியை கடத்திக்குள்ள அந்த விஷயம் ஓடப்போகுது. அப்போ அது வந்து என்ன இயக்கத்தை போய் எதிர்க்கிற விதத்திலான அந்த இது இருக்கும். அப்போ ஒரு குயிக்காக போய்க்கு வேறு. இது வந்து இந்த டேமிங் சிஸ்டம்னு சொல்கிறேன். இந்த இதை அப்போ முக்கியமாக ஒரு உராய்வாளர் நாங்கள் எடுக்காமல் இப்படிப்பட்ட இதுகளால் எடுக்கிறது என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ்னா, இந்த டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து வேகத்தில் தங்கி இருக்கிற விஷயம். அப்போ வேகம் கூட வேறுனா இந்த டேம்பிங் ஃபோர்ஸும் கூட வேறுக்கும், வேகம் குறைவாக இருந்தால் டேம்பிங் ஃபோர்ஸும் குறைவாக இருக்கும். ஆனால் உராய்வுனா என்ன, குறிப்பிட்ட இதை மீறினா தான் அந்த இயக்கமே நடக்கும். அப்போ எங்களுக்கு உராய்வு இப்போ இயங்கு சொற்கள் விடமானியோ இல்லை 3 பீம் பேலன்ஸோ இதுகளில் உராய்வு அங்கே இருக்குமே இருந்தால் வலு கூடியது. ஆனால் எங்களுக்கு வலு அங்கே இருக்க இயன்றவிட குறைவாகவும் இருக்கணும். அதே நேரம் அந்த காட்டி வந்து குயிக்காக ஓய்வுக்கு மேரோன் பண்ணிக்க பொதுவாக எங்களுக்கு நாங்கள் இந்த மெக்கானிக் டைமிங் சிஸ்டம் தான் கூட யூஸ் பண்ணுறோன்னா. இப்போ இந்த தியரி சின்ன பிறகு எங்களுடைய இந்த 3 பீம் பேலன்ஸ் அதுகளை பேர்ந்தெடுக்க படத்தை போட்டு நாங்கள் பற்றி விடுறேன். டவுட் இல்லைன்னா அப்ப கட்டி கொண்டு போகணும். ரைட், அடுத்தது பாபம் அடுத்த என்ன, முதலாவது இந்த விதி பாபம் லென்ஸின் விதி. இது என்ன விஷயம்டா, ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில திசையை பார்க்கறதுக்கானதான் இந்த லென்ஸின் விதி. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருடா, தூண்டப்பட்ட மின்னியக்க விசை வந்து எப்பவுமே காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கிற விதத்தில் இருக்க மாட்டேன். தூண்டப்பட்ட மின்னியக்க விசையிலான மின்னோட்டத்தால் ஏற்படும் காந்தப்புலம் காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் காணப்படும். ரைட்டோ, தூண்டப்பட்ட மின்னியக்க விசையால் கட்டாயம் அங்கே மின்னோட்டம் இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. சுற்று பூர்ணமாக இருந்தால் தான் அங்கே மின்னோட்டம் இருக்கும். அப்படி மின்னோட்டம் மூடமாக இருந்தால் அங்கே வந்து அது என்ன, அதை எதிர்க்கிற விதத்தில் இருக்கும் என்றதை பற்றி இதை அவர் சொல்லியிருக்கிறார். இது ஏதாவது நீங்கள் அனுபவப்பட்டிருக்கிறீங்களா, இந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசையால வந்த மின்னோட்டம் வந்து அது எதிர்க்கிற விதத்துல இருக்க மாட்டது. சரி, உங்களோட சைக்கிள்ல டைனமோ இருந்தா நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா டைனமோ போட்டு உங்க ஓடைக்கு வந்து கொஞ்சம் வந்து நீங்க பெடல் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இப்ப டைனமோ இருந்தா இருக்க நீங்க வேணுமெண்ட வீட்ட செய்து பார்க்கலாம். டைனமோவை போட்டு ஸ்டாண்ட்ல சென்டர் சேன் அப்படி இருந்துச்சுன்னா என்ன அதில் கொஞ்சம் செய்கிற ஈஸியாக இருக்கும். அல்லது சைக்கிளை திரளாகி போட்டோ இன்னும் ஒரு சும்மா ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டைனமோ ஒன்றில் இருக்க சுற்றி பாருங்க. அதே அந்த பல்பை நீங்கள் கலட்டக்கூடியதாக இருக்குதுன்னா அந்த பல்பின் கனெக்ஷனை டென் வேர் சென்சிங்னா தான் யூஸ் செய்யக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக. பல்பின் கனெக்ஷனை ஆன் பண்ணியும் ஆஃப் பண்ணியும் பார்க்க பல்பின் கனெக்ஷன் ஒன்றுல இருக்கே கொஞ்சம் சுத்த கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னாங்க அந்த தூண்டப்பட்ட மின்னி கேப்சியால் வந்த மின்னோட்டம் எப்போவுமே வந்து அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விதத்தில் இருக்கும். அப்போ ஒரு நியூட்டன் 3வது விதி மாரி இயக்கத்தை சமநிலையமாக வர்ற மாதிரி அதே மாதிரி தான் இங்கே பெறப்போகுது. அப்போ அதே நேரம் இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். இது வந்து ஒரு சக்தி காப்பு விதி கம்மியாக நடக்கிற ஒரு விஷயம். அது இந்த மாதிரி சக்தி காப்பேன்டா, அப்போ இப்படி ஒரு சுருள் இதுக்கு ஒரு பல்ப் மாரி இருக்கேன்டா. அப்போ நீங்கள் இந்த காந்தத்தை அசைக்க இந்த பல்புக்கு ஒரு மின்சக்தி அங்கே வெப்ப சக்தியாகவோ லைட்டாகவோ அங்கே வருதுங்க. அவ்வளோ சக்தி அதாவது நாங்கள் செய்யப்பட்ட இங்கே விரியமாயின வலு வந்து வலு சக்தி வந்து இங்கே நாங்கள் இந்த காந்தத்தை கஷ்டப்பட்டு அசைக்கிறதுக்கு இவ்வளவு வேலையை செய்து கொடுமோ அதுக்கு சமநிலையமாக இருக்கு. இப்போ இங்கே வந்து சக்தி காப்பு விதியும் இங்கே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த விஷயம். ரைட், அப்போ இவர் சொன்னதை வச்சுக்கொண்டு இப்போ பார்ப்போம். நாங்கள் இதுல என்ன வடமுனைவை இப்படி அசைக்கிறோம். என்ன விஷயம்டா, இந்த பிரதேசத்துல ஏற்கனவே என்ன மாதிரி காந்தப்பாய அடுத்து இருந்துச்சுதோ அதே இது மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இங்க வந்து மின்னோட்டம் இருக்க போகுது.
அப்ப நார்மலா இந்த இடத்துல புலம் பாப்பம் வடமுனைவண்ணேக்க இந்த பக்கமா காந்த பயணத்தி இருக்க போகுது. காந்தத்தை இஞ்சாடுன அசைக்கிறதால என்ன, இந்த இடத்துல வேற காந்த பயணத்தி குறைய போகுது. அப்ப குறைய விடப்படாது. குறைய விடப்படாதுன்னா என்ன, இந்த சுருளால வந்த காந்த பயணத்தி இதே திசையிலே இருந்தாத்தான் என்ன, இந்த குறைஞ்சதை பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப இதே திசையில இருக்கணும். அப்ப இங்க மின்னோட்டம் எப்படி என்று பார்த்தோமே இருந்தா, அது என்ன, நீங்க அந்த வலது கையை பொத்தி பிடிக்கிற மாதிரி பிடி கேட்க பாக்கலாம். அப்படி வேற வேற மிதத்து இருக்குது. நான் அந்த பொத்தி பிடிக்கிறத சொல்றேன். இந்த பெருவிரல் இந்த கம்பி வழியே பிடி கேட்க, மிச்ச விரல் வந்து இந்த இந்த கம்பியை சுத்தி வர. அப்ப நீங்க பெருவிரல வச்சு பாத்தீங்கன்னா இருந்தா இந்த சுருள்ல இப்படி மின்னோட்டம் போகும். வெளிச்சுற்றுல வகை என்ன, இப்படி வந்து இப்படியே போப்போம். அப்ப இந்த செயற்பாட்டின் போது இங்க இதுதான் பேட்டரி, இது வெளிச்சுற்று தடையோ என்னவோ இங்க. அப்ப கரண்ட் இப்படி வருதுக்கா ஒப்பீட்டு அளவில், அதாவது மேல் அவ்வளவுதான் இந்த பேட்டரி மாதிரியான ஒரு விஷயம். அப்ப பிளஸ் மைனஸ் பார்த்துமே இருந்தா இங்க பிளஸ் இதுல வடமுனைவை இப்படி அசைக்கணும். என்ன என்ன காந்த பயணத்தை இங்க அதிகரிக்க போகுது. அப்ப இதால வந்த காந்த புலம் வந்து இந்த இஞ்சாலி பக்கமா வந்தாதான் அந்த மாற்றத்தை மாறாம போன. அப்ப இந்த சுருளால வந்த காந்த புலம் சுருளால வந்த காந்த புலம் இந்த திசையில இருக்கும். அதிகரிக்க போகுது. அப்ப பழைய பொறுமதியிலேயே பேணணுமா இருந்தா என்ன, இதால வந்த காந்த பயணத்தை இஞ்சாலு இடமிருந்து வெளமா இருக்கணும். ரெண்டாப்ப மின்னோட்டம் பார்த்தமா இருந்தா என்ன, மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி மின்னோட்டம் அங்க இருக்க வேணும். இந்த சந்தர்ப்பத்துல இஞ்சாலி சைட் பிளஸும் இஞ்சாலி சைட் மைனஸும் இருக்க போச்சு. இப்ப நாங்கள் இதோட இங்க வந்து நாங்க பயன்படுத்துற கல்வனோமீட்டர் ஒரு சென்டர் ஜீரோ கல்வனோமீட்டரை பயன்படுத்துவோமா இருந்தா எங்களுக்கு பாக்க திரும்ப திரும்பத அவதானிக்கக்கூடியதா இருக்கு. இது சாதாரணமா நீங்க லேப்ல செய்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பொதுவா இதுக்கு வந்து தாவிடப்பட்ட செப்பு கம்பியல் பயன்படுத்துறது பெட்டர். இல்லை நெருக்கமாக இருந்தாலும் அங்கே சோட் வராது. அதை இனாமல் போட்டு அப்புறம் வேறு மெல்லிய வேற ஒரு கெண்ண தடங்களாக சுற்றி போட்டு நீங்கள் ஒரு காந்தத்தை அசைச்சு பார்க்க, இந்த சுருண்ட தளத்தின முனைவுகள ஒரு கெல்வனோமீட்டருக்கு நினைச்சிங்களா, இந்த சிறு சிறு கெல்வனோமீட்டருக்கு இந்த நான் இப்போ முதல் செய்து காண ப்ராக்டிக்கல் விஷயம் இப்படி சிம்பிளாக நீங்கள் லேப்பில் செய்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அது ஒரு ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப இதுல வந்து காந்தத்தின் இப்ப நான் இது வடமுனை காய்ச்சினா இது என்ன தென்முனை பண்ண அதே மாதிரி மாறி பார்க்கலாம். அப்ப இந்த லென்ஸின் மீது அப்ப என்ன ஒரு சுருளச்சூழ ஒரு காந்த பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படைக்க அது இந்த திசையில அங்க மின்னிக்க தூண்டப்படும் ஒரு பார்க்கறதுக்கான ஒரு விதி. அதான் திசை பார்க்க பெர்மன் பார்க்கறதுக்கான விதின்னு நான் பார்க்கல, திசை பார்க்கறதுக்கான ஒரு விதி தான் இப்ப நாங்க பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கொண்டு போகணுமா?
அடுத்தது பார்ப்போம் பாரடேயின் விதி. இதுதான் பெருமனை பார்க்கறதுக்கான ஒரு விதி. உண்மையா வந்து இதுல பெருமன் மட்டும் இல்லை, திசையுமே வேற இதுதான் நீங்க. ஆனா நாங்கள் இந்த ஏஎல் சிலபஸுக்கு அதுல பெருமன் என்ற அடிப்படையில மட்டும்தான் கதைக்கிறோம் நாங்கள். அதாவது இந்த மைனஸை வச்சுக்கொண்டு திசைன்றது ஆகப்பெரிய டீப்பா பாக்குறீல மற்ற மணி உண்மையா இதுல முழுமையா பெருமன் மட்டும் இல்லை, திசையும் இதுக்கே அடங்குது. நாங்கள் நண்பருமதியை மட்டும் இதால பார்த்து போட்டு திசையை வந்து லென்ஸின் விதியோ அல்லது ஃப்ளெமிங்கின் விளக்கை விதியோ இதில் பயன்படுத்தி தான் நாங்கள் திசையை பார்க்குறாங்க. மற்றபடி உண்மையாக வந்து இதுக்கு அதுக்கு மாட்டாங்க. ரைட், இது என்ன விஷயம் பண்ணா தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் பெருமன் வந்து அதனோட இணைந்த காந்த பய மாற்ற வீதத்துக்கு சமனாக காணப்படும். இதை பெரடையின் விதி சரியா. அப்போ சில இதுகள் நாங்கள் விதியை இந்த நேர்வீத சமன் போட்டு புறாதான் எடுக்கிறாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் அது ஒரேடியாக அதுக்கு சமன்ண்ட விதத்தில் நாங்கள் சொன்ன விஷயம் நேர்வீத சமன்ட்டு இல்லை இந்த விஷயம். அப்போ எங்களுக்கு ஏஎஸ்எல்ஓஸ் பொறுத்தவரை இந்த மட்ட பருமை தான் இப்போ நாங்கள் நோம்பலாக யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ காந்த பாய மாற்றம் வந்துருக்கு, அந்த காந்த பாய மாற்றத்தை அந்த நேரத்தால் பிடிச்சு விடக்கு என்ன தூண்டப்பட்ட மின்னிக விசை வேறு. அது என்ன திசை இது ப்ளஸ் மைனஸ்ன்றது அது நாங்கள் லென்ஸின் விதியில இருந்தோ அல்லது ஃப்ளெமிங்கின் விளக்கை விதியில இருந்தோ அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இது டவுட் இருக்கா? நூறு தடங்களையும் தசம் சைபர் 2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பை முடிய காவலிடப்பட்ட செப்பு கம்பி சுருள் சைபர் தோசம் ஒரு டெஸ்லா சீரான காந்த பிரதேசத்தில் புலத்துக்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டிருக்கு. இதுல சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு சுருளம் இந்த புலத்துக்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டிருக்கா. சொல்லியிருக்கு சுருளின் முனைகளுக்கு குறுக்கே தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, தடிப்புல பேந்து பார்க்கலாம் சொல்லுங்க. ஒரு பதிலே காண தரவு காணாதோ சொல்லுங்க. அந்த டிபை அதுல போட்டா என்ன மாதிரி வேற நினைக்கிறீங்க? விட இங்க என்ன சொல்லிருக்கு, நூறு தடங்களையும் இவ்வளவு பரப்பையும் உடைய காவலிடப்பட்ட செப்பு கம்பி சுருள் சைவதசம் சீரான காந்தப்புலம் உள்ள பிரதேசத்தில் குலத்துக்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப பிடிக்கப்பட்டிருக்கண்டா சுருளினோடு ஒரு காந்த புலம் இருக்குத்தான். ஆனா அந்த புலத்திலே இந்த மாற்றம் இல்லை. மாற்றம் வந்தா தானே என்ன இன்னைக்கு தூண்டப்படும். இப்போ காந்த பாயம் இருந்தா மட்டும் காணாது, காந்த பாயத்திலே ஒரு மாற்றம் வரும். அப்போ மாற்றம் வந்தா மட்டும்தான் அங்கே வந்து தூண்டப்படும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது கல்வியை பொறுத்தவரையில் இங்கே காந்த பாயம் மாற்றம் இல்லையென்றபடியா அப்போ என்ன தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் அங்கே பூஜ்ஜியம். சரியா, காந்த பாய மாற்றம் இருக்கும், இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மின்னியக்க விசை தூண்டப்படும். காந்த பாய மாற்றம் பூஜ்ஜியம், அதாவது டெல்டா பை வந்து ஜீரோ, ரெண்டபடியா தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் என்னங்க பூஜ்ஜியமே இருக்க போகுது. அடுத்த கட்டத்துக்கு சுருள்ல விசை தாக்குமா, இங்கே ஏதாவது வலு இழப்பு வருமா இருந்தா தான் இந்த காந்த பாயத்தை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு வேலையை செய்யணும்.
அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இங்க ஒரு மின்னோட்டமே ஓடையில என்றபடியா என்னங்க விசையும் வந்து பூஜ்யமா தான் இருக்கு. பிரச்சனை இருக்கா? அடுத்து சொல்லியிருக்கு, சைவதசம் ஒரு செகண்டில் காந்தப்பாய அடர்த்தியின் திசை சீராக புறம் மாற்றப்படுகிறது. ரெண்டா சைவதசம் ஒரு செகண்ட்ல இந்த காந்தப்பாய அடர்த்தியின பெருமன் இந்த திசையிலேயே குறைஞ்சு சீரோக்கு வந்து இப்ப நெஞ்சாலி திசையில கூடி கூடி இதே பெருமனுக்கு மாறுதான். இவ்வளவுன்னு இருக்குல்ல. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னன்னு கேட்டிருக்கு. எங்களுக்கு என்ன காந்தப்பாய மாற்றம் தேவை. காந்தப்பாய மாற்றம் பார்த்தோமே இருந்தா முதல் ஆரம்பத்துல எவ்வளவு காந்தப்பாயமோ அதே இது எதிராக இருந்தபடியே ஆரம்பத்துல இருந்த காந்தப்பாயம் டபுள் காந்தப்பாய மாற்றம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் டூ எக்ஸ் மாதிரி முதல் இஞ்சாலி திசையில காந்தப்பாயம் இருந்தது, பிறகு இதே பெருமன் எதிர் திசையில வரப்போகுது என்றபடியே ஆரம்பத்துல இருந்த காந்தப்பாயம் டபுள் தான் காந்தப்பாய மாற்றம். இங்க தந்திருக்கிறது இது சைவதசம் ஒரு டெஸ்டான்னு சொன்னது காந்த பாயமா காந்த பாய அடர்த்தியா? அப்ப காந்த பாயங்கானே என்ன செய்யணும்? காந்த பாய அடர்த்தி தந்திருக்கு, காந்த பாயங்கானா என்ன செய்யணும்? காந்தப்பாயம் பெறப்போகுது. அப்ப நாங்கள் அதை இதுல போடைக்க டிஃபைஓடிடி போடைக்க அதாவது காந்தப்பாயம் மாற்றதுக்கு நேரம் போடைக்க ஒரு சுருள்ல தூண்டப்பட்ட மின்னிக்க விசம் அப்படி என்ன 100 தடம் பண்ணிக்க இன்று 100 அதுக்குதான் 100 பெறப்போகுது. சரியா? மற்றபடி ஒரு தடத்துக்கு பாக்க பி இன்டு காந்தப்பாய பாயம் அப்போ பி இன்டுவே என்ன ஒருக்கா இந்த திசை இப்போ இந்த எது திசை வருதுன்னா 2B இன்டுவே காந்த பாயம் மாற்றம் அதில் போட்டோம்னா அப்படி அந்த D5/dt உடைய ஒரு தடத்துக்கு வரும். அது 100 இருக்கிறோடைய 100 பெருக்கி உடைய அப்போ மொத்த மின்னி கவசம் வரும். ரைட். அப்போ இங்கே மொத்த மின்னி கவசம் பார்க்க போகிறோம். அப்போ 100 தடம் இருக்கிறபடியே இப்போ முதல் 102 போகிறதா முதலி கடன் இன்டு D5/dt என் வந்து 100 காந்தப்பாய மாற்றம் பார்த்தமா இருந்தா காந்தப்பாய அடர்த்தி சைவதசம் உண்டு பரப்பு இது அப்ப பெருக்க காந்தப்பாயம் வரும். பிறகு எதிரா மாத்திரம் பண்ணபடி என்னங்க வித்தியாசம் டபுள். அப்ப சைவதசம் உண்டு பரப்புக்கு சைவதசம் சைவ 2 பிளஸ்ல இருந்து அதே இது மைனஸ் போறோம் இங்கு கீழ் அதுக்கடுத்த நேரம் எவ்வளவு நேரத்தில் இது நடக்குது? சைவதசம் ஒரு செகண்ட். அப்ப இதை சுருக்கினா என்ன அந்த முனைவுகளுக்கு இடையிலான தூண்டப்பட்ட மின்னிய விசை வேறு. அடுத்த வீட்டுக்கு சுருள விசதாக்குமா? இப்ப இந்த சுருளுண்ட முனைவுகளை என்ன மாதிரி இணைச்சிருக்கு என்றதை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். அப்ப அது ஓப்பனா இருந்தா அங்க ஒரு விசையுமே தாக்காது. நெஞ்ச சக்தி இழப்பு வந்தாத்தான் அங்க ஒரு விசை தாக்குறதுக்குரிய சந்தர்ப்பம் அங்க வேற. அப்ப இங்க மின்னோட்டம் மூடாதபடியா அங்க விசை அங்க தாக்காது. சரியா? சக்தி இழப்பு வந்தா மட்டும்தான் சாத்தியம். என்னென்னடா சக்தி இழப்பு வருதுன்னா என்ன சுற்று பூரணமா இருக்கே மின்னோட்டம் ஓடப்போகுது. மின்னோட்டம் ஓடுதுன்னா என்ன அங்க காந்தப்புலத்துக்கு ஒரு மின்னோட்டம் செல்ற கடத்தி இருக்கேன்னா அதுல விசதாக்க போகுது. ஆரம்பத்துல நீங்க காந்தப்புலத்துல பார்த்த விஷயம். அப்ப இங்க வந்து சுற்று பூரணம் இல்ல அது என்னென்று இணைச்சிருக்கிறவனு சொல்லிட்டு தானே பிடிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான். அந்த முனைகளை இன்னத்துக்கு ஒரு பல்பு கிடைச்சிருக்கா அல்லது இவ்வளவு தடை கிடைச்சிருக்கா ஒன்றுமே அங்க கேள்வியில தெரியல. அப்ப எங்க விசை தாக்காது. ஆனா இங்க ஒரு பூரணமா தராம இப்படி கேள்வி வரைக்கும் அப்படிங்க அந்த சேர்த்து எழுதி வருவது பெற்ற ஒரு கேள்வி வரைக்கும் என்ன சுருளின் முனைவுகளுக்கு குறுக்கே சுமை எதுவும் இணைக்கப்படாத படியா சுருளில் விசை தாக்காது. சரியா? உண்மையா என்ன அங்க இணைக்கப்பட்டதா சுற்று பூரணப்படுத்தப்பட்டிருக்கணும்.
மாதிரியான காந்தப்பாயத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கணும். கவுண்டில் இந்த தடம் அசைஞ்சிருக்கலாம் அல்லது காந்தப்புறத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தா தான் தூண்டப்பட்ட மின்னியக்கிசை. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கிசை மிருந்து சுற்றும் பூரணமா இருந்தா தான் என்ன சுற்றுல மின்னோட்டம் ஓடும். காந்தப்புலத்துக்கு மின்னோட்டம் செல்ற கடத்திகள் தான் அதுல பிசதாக்கு. இது சாதாரணமா நீங்க காந்தப்புலம் தொடக்கத்துல படிச்ச விஷயம். அப்ப இங்க வந்து சுற்று பூரணப்படுத்த போறதுக்கான எந்த விதமான தகவலும் தராதபடியா தாக்குற விசை பூஜ்யம் சொல்லிகளின சரி சுற்று பூரணம் இல்லாதபடியா தாக்கும் விசை பூஜ்யம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? போர்ட்டி மினிட்ஸ் ஆகுது, அப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறேன், திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம்.